வர்தனன், கோவிந்தன், கோபாலன், வாசுதேவன் என எவ்வளவோ திருநாமங்களை கொண்டவன் ஸ்ரீகிருஷ்ணன் என்றாலும் அவற்றை காட்டிலும் விட்டலன் என்ற திருநாமம் அவனை மிக எளியவனாக்கி அடியார்களிடம் கொண்டு சேர்த்தது. ஏகநாதர், கோராகும்பர், நரஹரி, ராமதேவர், ஜனாபாய் என்று பல்வேறு அடியவர்கள் தங்கள் பாடல்களால் விட்டலனை குளிர்வித்தவர்கள். மாற்றிச் சொன்னால், அவர்களின் பாடல்களை கேட்டு அவர்கள் பின்னாலேயே அலைந்த எளியவன் விட்டலன். சந்திரபாகா நதிக்கரையில் பண்டரிபுரத்தில் இடம் கொண்ட விட்டலன் தம் விஸ்வரூப திருமேனி துலங்க விஸ்வ விஜய விட்டலன் என்கிற திருநாமத்தோடு தரிசனம் அளிக்கும் இடம் கர்நாடக மாநிலம் நிலமங்களா தாலுகாவில் உள்ள அரசினகுண்டே. மிக பெரிய திருமேனியுடன் நின்ற கோலத்தில் தரிசனம் அளிக்கும் விட்டலனுக்கு அபிஷேகம் செய்ய பக்கவாட்டில் படிகளும் அமைந்திருக்கின்றன. அந்த படிகளில் ஏறி சென்று தாங்களே பாலாபிஷேகம் செய்து ஆனந்தம் கொள்கிறார்கள் அடியவர்கள். உள்ளத்தை செம்மைப்படுத்தி புற உலக செயல்களிலிருந்து விலக்கி பகவத் பக்தியில் நிலைக்கச் செய்துவிட்டால் பிறகு அது கர்மத்தின் பற்றுகளிலிருந்து விடுபடுகிறது. பாலாக இருந்து தயிராகி கடையப்பட்ட வெண்ணையான பிறகு வேறு எதிலும் கரைந்து போகாத வெண்ணெய் போல மனத்தை அமைத்துக்கொள். கிருஷ்ணன் விரும்பும் வெண்ணெய் அதுதான். அது கிருஷ்ணனுக்கு உரியது. அதை சமர்ப்பணம் செய் என்று பாடுகிறார் புரந்தரதாசர். கம்பீரமான எழில் தோற்றம் பார்க்கும் விழிகளை மட்டுமல்ல மனத்தையும் நிறைக்கிறது. இது விஜய விட்டலன் ஆலயம். பெருமானின் எழில் கோலத்தை மட்டும் இங்கு நாம் காணவில்லை. இன்னும் பல்வேறு சந்நிதிகளும் இங்கே இருக்கின்றன என்பதை வண்ணச் சேர்க்கையால் ஒளிரும் விமானங்கள் உணர்த்தி கொண்டிருக்கின்றன. அவற்றின் உச்சியில் ஒளிரும் கலசங்கள் தங்களுக்கு கீழே சந்நிதி கொண்டிருக்கும் மூர்த்திகளின் அருளொளியே எங்களின் ஜொலிப்பு என்பதை சுட்டிக்காட்டுகின்றன. அது மட்டுமல்ல, உங்கள் உள்ளங்களையும் இப்படி அருளால் நிரப்பிக் கொள்ளுங்கள். உங்கள் முகமும் எங்களைப் போல ஒளிரும் என்பதையும் உணர்த்தி கொண்டிருக்கின்றன. வரிசையில் வந்து தரிசித்த வண்ணம் இருக்கிறார்கள் பக்தர்கள். தூய்மையும் அழகும் தெய்வீகமும் பொருந்தி சாந்தியை பரப்புகின்ற அற்புதமான சூழல், அழகிய தூண்களுடன் கூடிய மண்டபங்கள், பக்தர்கள் அமர்ந்த வண்ணம் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இசைக்கு இசைபவன் அல்லவா விட்டலன். நாதோபாசனை என்று பாடலின் வழியிலேயே பரமனை, அவன் அருளை எளிதில் பெறலாம் என்பதற்கு ஏராளமான உதாரணங்கள். அன்னமாச்சாரியா, புரந்தரதாசர், முக்தாபாய் என ஏராள மகா புருஷர்கள்
அவர்களின் இசை மாலையை ஏற்றருள்பவனாக தரிசனம் அளித்துக் கொண்டிருக்கின்றனர் விட்டலனும் ருக்மணியும். விட்டல விட்டல ஜெய் ஜெய் விட்டல என்கிற நாம சங்கீர்த்தன கோஷத்தின் நாதனான பெருமானையும் தேவியையும் தரிசிக்கிறோம். தம் இரு கரங்களையும் இடுப்பில் ஊன்றிய வண்ணம் நிற்கிறார்கள் இருவரும். உன் அழைப்புக்காகவே காத்திருக்கிறேன் என்று சொல்லும் திருக்கோலம் மலர் மாலைகளும் துளசி மாலையும் தரித்து அருள் விளக்கமாக துலங்கும் அவர்களின் முன்னால் உற்சவ மூர்த்திகளை தரிசிக்கிறோம். தட்டில் தேங்காய், வெற்றிலை பாக்கு, பழங்கள், வஸ்திரம் ஆகியவற்றை வைத்து சமர்ப்பிக்கிறார்கள் பக்தர்கள். அந்த வஸ்திரத்தை பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் சமர்ப்பித்து ஆராதனை நடக்கிறது. இந்த திவ்ய மங்கள திருக்கோலத்தை கண்குளிர மனம் குளிர கண்டு பிரார்த்திக்கிறார்கள் பக்தர்கள். தரிசனம் முடிந்து ஆலயத்தின் மற்ற பகுதிகளை தரிசிக்கிறோம். கம்பீரமான பெரிய திருமேனியுடன் காட்சியளிக்கிறார் விநாயக பெருமான். விஸ்வாம்பர் மகா கணபதி என்று குறிப்பிடப்படும் விநாயகரின் தோற்றம் அதி அற்புதமாக துலங்குகிறது. பாசம், அங்குசம், தந்தம், மோதகம் தாங்கிய நான்கு கரத்தினராக வேழமுகனை தரிசித்து நடக்கிறோம். கையில் குடங்களை ஏந்தி காட்சி தருகிறார்கள் நதி தேவதைகள். கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதை, சிந்து, காவேரி என்று போற்றப்படும் ஏழு நதி தேவதைகளையும் இங்கே காண்கிறோம். நீராதாரத்தால் தான் நில வாழ்வு நிலை பெற்றிருக்கிறது. நீரின்றி அமையாது உலகு என்கிறார் திருவள்ளுவர். அந்த நீரின் சிறப்பை புனிதத்தை உணர்த்திக் கொண்டிருக்கிறார்கள் சப்த கங்கை என்று குறிப்பிடப்படும் ஏழு நதி தேவியர். அவர்களை தரிசித்து நடந்தால் வெண்குதிரைகள் பூட்டிய தேரில் அமர்ந்து பார்த்தனுக்கு பகவத்கீதையை உபதேசிக்கும் பரந்தாமனை காண்கிறோம். பலனில் எதிர்பார்ப்பு இல்லாமல் கடமையை கருத்தூன்றி செய் அர்ஜுனா, அதனால் விளைவுகள் உன்னை பற்றாது என்று அர்ஜுனனை முகாந்திரமாக கொண்டு மனித குலம் அனைத்துக்கும் ஒப்புவமை இல்லாத உயரிய ஞானத்தை போதித்த கீதாச்சாரியனை எண்ணி சிலிர்த்த வண்ணம் வணங்குகிறோம். நீரின்றி அமையாது உலகு என்கிறார் திருவள்ளுவர். அந்த நீரின் சிறப்பை புனிதத்தை உணர்த்திக் கொண்டிருக்கிறார்கள் சப்த கங்கை என்று குறிப்பிடப்படும் ஏழு நதி தேவியர். அவர்களை தரிசித்து நடந்தால் வெண்குதிரைகள் பூட்டிய தேரில் அமர்ந்து பார்த்தனுக்கு பகவத்கீதையை உபதேசிக்கும் பரந்தாமனை காண்கிறோம். பலனில் எதிர்பார்ப்பு இல்லாமல் கடமையை கருத்தூன்றி செய் அர்ஜுனா, அதனால் விளைவுகள் உன்னை பற்றாது என்று அர்ஜுனனை முகாந்திரமாக கொண்டு மனித குலம் அனைத்துக்கும் ஒப்புவமை இல்லாத உயரிய ஞானத்தை போதித்த கீதாச்சாரியனை எண்ணி சிலிர்த்த வண்ணம் வணங்குகிறோம். பற்றில்லாமல் கடமையை செய்பவன் ஞானி, பற்றில்லாமல் கடமையை செய்வதே யோகம். இப்படி ஒற்றை வரிகளில் உயரிய ஞானத்தை உபதேசித்தவனை தரிசித்து பயணித்தால் அழகிய பெரும் மண்டபத்தினுள்
தம் விஸ்வரூப திருமேனியுடன் காட்சி தருகிறார் வாசுதேவன். அபூர்வமான இந்த கோலத்தை காண அர்ஜுனனுக்கு விசேஷமான பார்வையை அளித்தான் பகவான். அதை காண சக்தியற்ற நம் போன்ற எளியவருக்காக சிலாரூபம் கொண்டிருக்கிறான். பிரபஞ்சத்தில் காணும் அனைத்தும் நானே என்றுணர்த்திய அற்புதமான விஸ்வரூபம், ஆயிரம் கோடி சூரியர்கள் உதித்தது போன்ற பேரொளி பிரகாசம் என்று வர்ணிக்கப்படுகிற காட்சி, இந்த வடிவே நம்மை பிரமிக்க வைக்கிறது என்றால் நேரில் பார்த்த அர்ஜுனனின் பிரமிப்பு எப்படி இருந்திருக்கும் என்று யூகிக்க முடிகிறது. விஸ்வரூபத்தின் கீழே சிறிய வடிவில் கீதோபதேச காட்சியையும் காண்கிறோம். அஷ்டமி இரவில் அவதரித்த ஞான பகவானை வணங்கி காயத்ரி சந்நிதியை எட்டுகிறோம். காயத்ரியை சந்தசாம் மாதா என்று சொல்வார்கள். சந்தஸ் என்று சொல்லப்படுகிற வேதங்களின் தாய் ஸ்ரீ காயத்ரி தேவி. ஐந்து திருமுகங்களும் பத்து திருக்கரங்களும் கொண்டு துலங்குகிறாள் ஸ்ரீ காயத்ரி. 24 அக்ஷரங்களை கொண்டு விளங்கும் காயத்ரி மந்திரம் சகல மங்களங்களையும் அளிக்கும் மகா மந்திரம், மகரிஷி விஸ்வாமித்ரரால் கண்டறியப்பட்டது என்பதை நினைவு கூர்கிறோம். வேத மாதாவான இவளை மட்டுமல்ல, அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் அருளும் அஷ்டலக்ஷ்மிகளையும் இங்கே தரிசிக்கிறோம். இரண்டு கரம், நான்கு கரம், எட்டு கரம் என்று வெவ்வேறு கோலங்களில் தரிசனம் அளிக்கின்றனர் அஷ்டதேவியர். ஆதிலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, கஜலக்ஷ்மி, தனலக்ஷ்மி, வீரலக்ஷ்மி, ஐஸ்வர்யலக்ஷ்மி, வித்யா வீணாலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி ஆகிய எட்டு தேவியரும் அருள் பாலிக்கிறார்கள். வாழ்வின் மங்களம் அனைத்தையும் அருளும் மகாலட்சுமி தேவியரை வழிபடுகிறார்கள் பக்தர்கள். இவர்கள் மட்டுமல்ல, சிம்மாசனத்தில் அமர்ந்தவளாக எட்டு கரத்தினளாக காட்சியளிக்கிறாள் ஸ்ரீ மகாதுர்கை. லக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, கஜலக்ஷ்மி, தனலக்ஷ்மி, வீரலக்ஷ்மி, ஐஸ்வர்யலக்ஷ்மி, வித்யா வீணாலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி ஆகிய எட்டு தேவியரும் அருள் பாலிக்கிறார்கள். வாழ்வின் மங்களம் அனைத்தையும் அருளும் மகாலட்சுமி தேவியரை வழிபடுகிறார்கள் பக்தர்கள். இவர்கள் மட்டுமல்ல, சிம்மாசனத்தில் அமர்ந்தவளாக எட்டு கரத்தினளாக காட்சியளிக்கிறாள் ஸ்ரீ மகாதுர்கை. சிம்மம் அச்சமூட்டுவதாக தோன்றினாலும் அம்பிகையின் திருமுகத்தில் அசாதாரண சாந்தமும் காருண்யமும் பொலிகின்றன. அம்பிகையின் முன்னால் சிறிய வடிவிலான உற்சவ மூர்த்தமும் துலங்குகிறது. ஆலயத்தின் வெளிப்புறம் உள்ள மரத்தில் மஞ்சள் முடிந்த கயிறுகள், பிரார்த்தனை தொட்டில்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. பக்தர்கள் அடுத்தடுத்து தொட்டில் கட்டுகிறார்கள்.
மரத்தின் கீழே வெவ்வேறு வடிவிலான நாக பிரதிஷ்டையை காண்கிறோம். நாகம் என்றாலே காளிங்க நர்தன கிருஷ்ணன்தான் நினைவுக்கு வருகிறான். தாகம் தீர்க்க வேண்டிய குடிநீரை மாசுபடுத்திக் கொண்டிருந்த படமெடுத்து ஆடிய காளிங்க நாகத்தின் தலை மீது நடனமாடி அவனை அகற்றியவன் அல்லவா? நாகதோஷமாயிருந்தாலும் சரி, பாம்பு கிரகங்களான ராகு கேது தோஷமாக இருந்தாலும் சரி, இந்த காளிங்க நர்தன கிருஷ்ணன் அவற்றை போக்கி காப்பான் என்றும் உணர்கிறது மனம். அந்த கிருஷ்ணன் ருக்மணி சகிதனாக உலா வருகிறான். மங்கள வாத்தியங்கள் முழங்க வண்ணக் கொடி உயர்ந்திருக்க ருக்மணியையும் விட்டலனையும் தம் தோளில் தாங்கி நடக்கிறார்கள் பக்தர்கள். தம் அடியவர் வாழ்வில் எதிர்படும் துயர வேளைகளில் தோள் கொடுப்பவன் இங்கு ஏன் அவர்கள் தோளில் எழுந்தருளியிருக்கிறான்? ஒரு கணம் இந்த கேள்வி மனத்தை குடைந்து என்னவாக இருக்கும் என்று தோன்றுகிறது. மறுகணம் அவனின் மாய புன்னகை வேறொரு பொருளை உணர வைத்தது. அவர்கள் தோளில் நான் இடம் கொள்ளவில்லை, மனத்தில் இடம் கொண்டிருக்கிறேன். அதை உணர்த்தவே தோளில் சுமந்து வெளிப்படுத்துகிறார்கள். அந்த உன்னத பக்தர்களை நான் தோளில் தாங்குவேன் என்று சொல்வது போலவே தோன்றியது அந்த புன்னகை. உண்மைதான், ஏகநாதர் வீட்டில் சரிந்த குடிசைக்கு முட்டு கொடுத்து நின்றவன் இந்த விட்டலன் அல்லவா? அடியார்க்கு துயரென்றால் அது தனதென்று எண்ணி கனிந்து காக்கும் காருண்ய மூர்த்தியை பெங்களூர் நில மங்களாவில் அரசினக்குண்டே விஜய விட்டலன் ஆலயத்தில் தரிசிப்போம். நம்மையும் தாங்கி காப்பான் அந்த தயாமூர்த்தி.